ஹாய், ஹலோ, வெல்கம் டு நிம்மி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷான சொரக்காய் சப்ஜி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இது எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது மாதிரி ஒரு பிஞ்சாக இருக்க மாதிரி ஒரு சொரக்காய் எடுத்துக்கலாம். சொரக்காய் வந்து பிஞ்சாக இருக்குன்னா இந்த மாதிரி நகத்தில் லைட்டாக கிள்ளி பார்த்தோம்னா தெரியும், இல்லை நகம் பட்டுச்சுன்னா அது பிஞ்சாக இருக்குன்னு அர்த்தம். இதை வந்து நல்லா தோலை வந்து சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃபுல் சுரக்காவும் தேவைப்படாது, ஒரு பாதி அளவுக்கு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா போதும். கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் சின்னதாக 2 பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா பொரியட்டும். கூட பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக ஒரு வெங்காயத்தை நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்ல வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு வேணும்னா ஒரு மூடி போட்டிங்கன்னா சீக்கிரம் நல்லா வெந்துடும். 1 நிமிஷம் வேகட்டும். இப்போ தக்காளி வெங்காயம் வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து சுரக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சப்ஜிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், நம்ம வந்து சுரக்காயிலேருந்து தண்ணி இருக்கோம் இல்லை, அதனால தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியிருக்காது. இப்போ வந்து 1-2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சோம்னா சுரக்காவும் பாதி அளவுக்கு வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம்.
ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. சுரக்காயும் நல்லா கொஞ்சம் பாதி அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ வந்து மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/4 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், இவ்வளோ தான் மசாலா நமக்கு தேவை. இது எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் இப்போ சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு இப்போ திருப்பி மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். சுரக்காய் சப்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல சுரக்காயெலாம் நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து கூட சுரக்காய் வேக வச்சுக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்றதுலாம் நல்லா இருக்காது. சுரக்காய் வந்து நல்லா ஃபுல்லாக வெந்துடணும். வேணும்னா லேசாக தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் லேசாக தெளிச்சிட்டு கூட மூடி வச்சிங்கன்னா சீக்கிரம் நல்லா வெந்துடும். ஓ, சுரக்காய் சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நல்ல சாஃப்டான சப்பாத்தியோட சப்ஜி வச்சு, இந்த சுரக்காய் சப்ஜி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்கூலுக்கு வந்து லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு, இல்லை வந்து காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம். அதே நேரத்தில் நல்ல ஹெல்த்தியானது கூட. இந்த சுரக்காய் வந்து நம்ம வந்து அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம். சுரக்காய் அதிகமாக சேர்த்துக்கிறதுனால உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் சுரக்காய் வந்து அதிகமாக அடிக்கடி சேர்த்துக்கிட்டால் வெயிட் நல்லா லாஸ் ஆகும். ஏன்னா இது வந்து நல்ல நீர் சத்து இருக்கிறது. நல்ல சம்மர் சமயத்துலலாம் பாடி ஹீட் ஆகிறவங்கலாம் சுரக்காய் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நெய் சக்கரையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் சக்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நெய் நல்லா மெல்ட் ஆகிடும். அப்போ வந்து இது நல்லா காரசாரமாக இருக்கிறதுனால கடைசியாக கொஞ்சம் நெய் சக்கரையும் வச்சு சப்பாத்தி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிம்மி கிரியேஷன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.